நான் இன்றைக்கி வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருந்த வீடியோவில் எங்களுடைய கோல்டன் சீரீஸ் ப்ராடக்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். கோல்டன் சீரீஸில் உள்ள ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபருங்கிறது லைஃப் டைம் கேரண்டி கார்டு, லைஃப் டைம் கேரண்டி ப்ளஸ் பைபேக் ஆஃபர். பைபேக் ஆஃபர்னு சொல்லும்போது நீங்கள் எங்களுடைய கோல்டன் சீரீஸில் உள்ள எந்த ப்ராடக்ட்டு வாங்கினாலும் நாங்கள் பில்லு கேரண்டி கார்டு கொடுப்போம். இது வந்து உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக லைஃப் டைம், எப்போ வேணாலும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் கொடுத்து 100% கேஷ்பேக் உங்களுக்கு வாங்கலாம். ஈவன் ஒரு கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி திருப்பி கொடுத்தா கூட அதுக்கு டிப்ரிசியேஷன் இருக்குது, வாங்குகிற விலை கிடைக்காது. ஆனால் எங்களுடைய ப்ராடக்ட்டு நீங்கள் என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்களோ சேம் ப்ரைஸ் விதவுட் ஈவன் மணி உங்களுக்கு குறையாமல் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். பை பேக் ஆஃபர், ஐ கேன் சேலஞ்ச் தட். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும், எந்த ஒரு ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியிலையும் இது கிடைக்காது, அது பைபேக்லேயும் கிடைக்காது. மட்டுமில்லை, இந்த எங்களுடைய கோல்டன் சீரீஸில் உள்ள அந்த ஃபர்னிச்சருடைய ஃபினிஷிங், அந்த வுட்டு குவாலிட்டி, எங்களுடைய யூனிக் ஸ்டைல் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஒர்க்மேன்ஷிப்பு, நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எதுவுமே வேறு எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது. அது ஐ சேலஞ்ச் தட். இது எங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஜோஸ்கோக்கு உள்ள மட்டுமுள்ள ஒரு ஃபீச்சர். இதுதான் எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆஃபர். வை சூஸ் ஜோஸ்கோ அப்படிங்கிற ஒரு எங்களுடைய ஒரு டிக்ளரேஷன். நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் கஸ்டமர்கிட்ட, நீங்கள் ஏன் ஜோஸ்கோயை செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு பதில், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுக்குறேன். வாங்க, நான் இப்போ உட்காந்துட்டுருக்கிற இந்த சோஃபா வந்து எங்களுடைய கோல்டன் சீரீஸில் உள்ள சோஃபா. இதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் ரிகார்டிங் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு, ஒர்க்மேன்ஷிப்பு, ஃபினிஷிங் எல்லாத்தையும் பற்றி நான் ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்முடைய ப்ராடக்ட்டினுடைய ஒரு யூனிக்னஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வுட்டு, நீங்கள் இதை பாருங்கள். இந்த வுட்டு வந்து இது பர்மா டீக், எம் கிரேடு பர்மா டீக்கில் எடுத்திருக்கோம். இந்த வுட்டினுடைய காஸ்ட்டு பெர் கியூபிக் ஃபீட் பெர் யூனிட் வந்து உங்களுக்கு 8000 ருபீஸ் அண்ட் அபவ் வரும் இந்த மரத்தினுடையது. அதுபோல் நாங்கள் அது எப்படி அதை செலக்ட் பண்ணியிருக்கோம்னா, ஒரே வுட்டில் ஒரே லாகில் அதை எடுத்து செய்திருக்கோம். அது எதுக்குன்னு சொன்னால், அப்போ தான் நமக்கு, நீங்கள் இப்போ டோட்டலாக அதை பாருங்கள், எல்லா பீஸும் அந்த டோட்டலி அந்த சோஃபா ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஒரே கலர், ஒரே டெக்ஸ்சர், ஒரே பேட்டர்ன் அப்படி இருக்கும். அது ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால், நாங்கள் அந்த வுட்டு செலெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், இதனுடைய அந்த ஒர்க்மேன்ஷிப். இது வந்து ஹேண்ட்மேடு, இது வந்து சிஎன்சி ஒரு டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணி சிஎன்சி மெஷினில் நம்ம மேக் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணும் அதை பார்க்கும்போது. பட் நாட் இது வந்து ஒரு லேமேன் கார்பெண்டர் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்கில்டான கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. இது வந்து நீங்கள் இந்த இதுக்கு 6 ஹேண்ட்ரெஸ்ட் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 ஹேண்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த 6 ஹேண்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்குரேட்டாக இருக்கும், மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஆக்குரேட்டாக இருக்கும். இந்த ஆக்குரஸி வந்துட்டு இது ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு சிஎன்சி மிஷினில் நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி இருக்கும். தென் அடுத்தது வந்து இதனுடைய ஃபினிஷிங், இது வந்து எம்ஆர்எஃப்னுடைய மெலாமின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஹையஸ்ட்டு ஒரு நல்ல பிராண்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்து, இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து இந்த இது ஃபேட் ஆகாது இதனுடைய அந்த பாலிஷிங். இப்போ இந்த பாலிஷிங் வந்து ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அந்த ஃபினிஷிங் அப்படியே ரீட்டெயின் ஆகும். அடுத்தது உங்களுக்கு நான் வந்து உள்ளே எடு இந்த இது வந்து பொதுவாக நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, நம்ம ஜோஸ்கோவில் வந்து உங்களுக்கு உடன் ப்ராடக்ட்ஸு வெளியே பார்க்குறதில்ல, வெளியே அப்பீரன்ஸ் இல்லை, உள் பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டினேன். நம்முடைய கட்டிலெல்லாம் நான் மறைச்சி காட்டினேன். அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ்ஸு, இதனுடைய எல்லா ஃபுல் பீஸுமே எல்லாமே உட்டன், இந்த தீக்குட் ஒரு சேம் லாக்லேருந்து எடுத்திருக்கோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு, இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியிலையும் இப்படி உங்களுக்கு வெளியே தெரியாத பக்கத்தை உங்களுக்கு திருப்பி காட்டி தருந்து தர முடியாது. அதுதான் ஜோஸ்கோயினுடைய ஒரு யூனிக்னஸ்ஸு. திருப்பியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்கள்டைய கோல்டன் சீரீஸில் உள்ள எந்த ப்ராடக்ட்னாலும் உங்களுக்கு வெளியே என்ன அப்பியரன்ஸ் இருக்கோ அதே அப்பியரன்ஸ் உள்ளே இருக்கும். வுட்டினுடைய திக்னஸ் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. குவாலிட்டி குவான்டிட்டி அண்ட் அதுபோல் அந்த ஃபினிஷிங்,
எல்லா விஷயத்துலையுமே நம்ம பெஸ்ட்டாக இருப்போம், யூனிக்காக இருப்போம். அதான் எங்களுடைய ஸ்டைலு. இந்த ஒரு கோல்டன் சீரீஸில் உள்ள இப்போ நியூலி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சோஃபாவை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுல ஆக்சுவலி ஐம் ப்ரவுட் ஆஃப் அவர் மேனுஃபேக்சரிங் டீம். அப்படி நல்ல ஒரு டீம் வச்சுருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.